Hi friends, Namahalakshmi. இன்னைக்கு நாம 10th Maths NCERT bookல 4th lesson Quadratic Equationல exercise 4.3 போடலாம். நான் இதுக்கு முன்னாடி 4.1, 4.2 sums எல்லாமே videos upload பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கார்டுலையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா நான் செகண்ட் சம் தான் ஆரம்பிக்க போகிறேன் 4.3ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சம் வந்து யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வந்து ஒரு டிலேட்டட் போர்ஷனாக தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ இன்கேஸ் அது இருக்குது அப்படின்னு நமக்கு சொன்னாங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இஃப் தே எக்ஸிஸ்ட் பை அப்ளையிங் தி குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாலட்சுமி. இன்னைக்கு நாம 10th மேக்ஸ் NCERT புக்கில் 4th லெசன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸசைஸ் 4.3 போடலாம். இந்த எக்ஸசைஸ் 4.1, 4.2 எல்லாமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கார்டிலையும் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த 4.3லையுமே நான் இப்போ செகண்ட் சம் ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி ரூட்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 வருஷமாக கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ஸ் வந்து டிலிட்டட் போர்ஷனில் தான் இருந்துட்டுருக்கு. ஓகேவா? இன்கேஸ் நமக்கு இந்த இயர் வந்து நமக்கு அதை ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இருக்குது, போர்ஷனில் இருக்குது அப்படின்னா நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஃப் தே எக்ஸிஸ்ட் பை அப்ளைங் தி குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு 4 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த 4 எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா, அப்படி ஆச்சு அப்படின்னா அதோடய ரூட்ஸை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? எப்படின்ட்டு இப்போ பாருங்கள், நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2a இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாங்கிறது வந்து நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பவர் 2 இருக்கிறதுனால கண்டிப்பாக 2 ரூட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போது நமக்கு அந்த 2 ரூட்ஸுக்காக தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறது. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலில் இந்த ப்ளஸ்ன்னு ஒரு வேல்யூ எடுக்கணும், மைனஸ்னு ஒரு வேல்யூ எடுக்கணும், 2 வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கும் முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நாம் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac-யை வச்சு ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு டீன்னு போடணும். D அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac-யோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ஆன்சர் நமக்கு ரூட்ஸ் ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூ வரும்போது இமேஜினரி நம்பர் அந்த இடத்துல அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து ரூட்ஸ் நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்தவுடனே ஈக்குவேஷன் எழுதுறீங்க இல்லையா? 2x² மைனஸ் 7x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அதை எழுதின உடனேவே ஏபிசி என்னென்னு எழுதிடுங்க. அப்போ ஏ வந்து 2, பி வந்து மைனஸ் 7, மைனஸோடு தான் போடணும் கண்டிப்பாக, சி வந்து 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரிமினன்ட் ஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி என்ன நம்ம பாயிண்ட்டில்? மைனஸ் 7 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ வந்து 2, சி வந்து 3. ஸோ மைனஸ் 7 தி ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா பாசிட்டிவ் 49 வந்துடும். மைனஸ் 4 2 8 8 3 20 4 இல்லையா? ஸோ இப்போ ரெண்டையும் 49 மைனஸ் 24 போட்டோம் அப்படின்னா நமக்கு 25 கிடைக்குது. 25 வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0 வந்துடுது இல்லையா? ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு காமிச்சிட்டோம் இல்லையா? 25 இஸ் கிரேட்டர் தென் 0 சொல்லியாச்சு. இப்போது நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு திரும்பியும் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரூட்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2a. இப்போ நம்ம சம்மில் பாருங்கள், மைனஸ் பி என்ன இருக்குது? மைனஸ் முன்னாடி இருக்குது, அகெயின் ஒரு மைனஸ் 7 இருக்குது சரியா? ஸோ சைன் எழுதும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இப்போது இங்கே பாருங்கள், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac-க்கு நம்ம 25 ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதை நாம் ரூட்டுக்குள்ளார போட்டுக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை 2 a வந்து நமக்கு சம்மில் 2 இருக்குது. அப்போது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 ப்ளஸ் சாரி இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 25, ரூட் 25க்கு என்ன ஆன்சரு? 5 டிவைடட் பை 4. அப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு 2 ரூட்ஸ் இருக்குது இல்லையா? ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டான்னு வச்சோம் அப்படின்னா ஆல்ஃபா வேணும்னா ப்ளஸ் பாயிண்ட்டு, பீட்டா வேணும்னா மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7 + 5 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 12/4 க்ராஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா 3. அதே மாதிரி பீட்டாவுக்கு போட்டோம் அப்படின்னா 7 - 5/4 ஈக்குவல் டு
2 by 4 equal to 1 by 2. Okay, wow. Tanithaniya plus or more, minus or more, port to full sum, or the center la plus or minus sign port, number del dite and the final am and the pirikimbo, the renda pirichala. Okay, wow. Upon a point on the alpha one the 3. Beta வந்து 1 by 2 அப்படினா கிடைச்சிருக்கு சரியா சோ நம்ம ஃபர்ஸ்ட் சமக்கு நாம எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு நாம ஃபைண்ட் பண்ணிட்டோம் சரியா இப்போ அதுலயே செகண்ட் சம் இருக்கு இப்போ இந்த சம் வந்து நீங்க ட்ரை பண்ண போறீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் இருக்கு சோ நீங்க ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படினா எனக்கு சொல்லுங்க ஓகேவா அடுத்து தேர்ட் சம் ஏனா செகண்ட் சம் பார்த்தோம்னா சேம் பாயிண்ட் ஃபர்ஸ்ட்க்கு கூட பாயிண்ட் சேமா தான் இருக்கு ABC எடுக்கும்போது C க்கு முன்னாடி மட்டும் நெகட்டிவ் பாயிண்ட் போட்டுக்கோங்க இப்போ அதே தேர்ட் சம் பார்த்தோம் அப்படினா நமக்கு ரூட்ல வருது சோ அதனால நான் ஒரு முறை போட்டு காமிக்கிறேன் 4x2 + 4 root 3x + 3 equal to 0 னு இருக்கு சரியா சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ABC எடுத்து எழுதிக்கலாம் A equal to 4 B equal to 4 root 3 C equal to 3 அடுத்தது என்ன பண்ண போறோம் டிஸ்கிரிமினன்ட் ஃபைண்ட் பண்ண போறோம் b ஸ்கொயர் minus 4ac இப்போ இதல பார்த்தோம்னா b ஸ்கொயர் b என்ன 4 root 3 the whole square minus 4 into a வந்து 4 c வந்து 3 ஓகேவா சோ இத நாம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் 4 ஸ்கொயர் 16 ஆயிடும் root 3 ஸ்கொயர் 3 ஆயிடும் சரியா minus இங்கேயும் பார்த்தோம்னா 4 4 16 16 into 3 தான் இங்கேயும் வருது So, if we multiply the answer, we will 0. Okay, we will see. 16 into 3 minus 16 into 3 we will subtract 0. Okay, so we will see the discriminant point on the equal to 0. So, this is the quadratic equation. We will exist. Okay, so we will apply the formula. Formula எழுதிக்கலாம் எல்லா சமலையுமே ஒவ்வொரு முறையுமே நீங்க சம் எழுதும் போது கண்டிப்பா ஃபார்முல எழுதி இருக்கணும் சரியா நமக்கு ফুল மார்க் வேணும் அப்படினு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபார்முல எழுதுங்க ஓகேவா சோ இப்போ மைனஸ் b b வந்து நமக்கு 4 root 3 plus or minus root of இப்போ பாருங்க b square minus 4ac நாம இங்க 0 னு ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா சோ அத அப்படியே ரூட்ல போட்டுறலாம் ஒண்ணும் தப்பு இல்ல கீழ பார்த்தோம் அப்படினா நமக்கு 2 into நம்மளோட a வந்து 4 னு இருக்கு சோ நாம அத போட்டுக்கலாம் இப்போ இந்த 0 பாயிண்ட் அப்படியே நமக்கு போய்டும் இல்லையா சோ இப்போ இத வந்து ஆல்பா ல போட்டோம் அப்படினா minus 4 root 3 divided by 2 into 4 னே வெச்சிக்கிறேன் ஏனா இப்போ நான் இந்த 4 ஐயும் இந்த 4 ஐயும் கிராஸ் அவுட் பண்ணப் போறேன் ஆன்சர் வந்து minus root 3 by 2 அப்படினா வந்திருக்கு ஓகேவா அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா பீட்டா வந்து சேம் தானே கிடைக்க போகுது ஏனா நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் பாயிண்டே நமக்கு அந்த இடத்துல கிடை எடுக்கல இல்லையா நாம அந்த பாயிண்ட் வந்து 0 ஆயி போயிடுச்சு சோ இதுமே வந்து சேமா ஒரே ஆன்சர் தான் ரெண்டுக்கும் கிடைக்கும் நம்ம டிஸ்கிரிமினன்ட் பாயிண்ட்ல போடும்போது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்கல நம்மளோட ரெண்டு ரூட்ஸுமே சேம் வேல்யூவா தான் இருக்கும் சரியா ஹஸ் ரியல் ரூட்ஸ் ஹஸ் ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் அப்படினு ஒரு பாயிண்ட நாம பார்க்க போறோம் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படினு நெக்ஸ்ட் பாயிண்ட்ல படிக்க போறோம் நெக்ஸ்ட் சாப்டர்ல அப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு டிஸ்கிரிமினன்ட்ோட வேல்யூ ஈக்குவல் டு 0 னு வந்துச்சுனா ரெண்டு ரூட்ஸுமே சேம் வேல்யூவா இருக்கும் சரியா ஓகேவா ஓகே இப்போ அடுத்து இதுலயே வந்து 4th சம் ஒன்னு இருக்கு 4th சம் வந்து 2x2 + x + 4 equal to 0 சோ ஃபர்ஸ்ட் வந்து abc எடுத்து எழுதிக்கிறோம் a equal to 2 b equal to 1 c equal to 4 நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் டிஸ்கிரிமினன்ட் சோ b2 minus 4ac b பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் minus 4 into a வந்து நமக்கு 2 c நமக்கு 4 அப்போ 1 minus இங்க பாருங்க 4 2 ஸ் ஆர் 8 8 4 ஸ் ஆர் 32 வந்துரும் இல்லையா இப்போ இங்க பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் பாருங்க நெகட்டிவ் 30 சாரி 31 கிடைச்சிருக்கு டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ நெகட்டிவ் 0 ல கிடைச்சிருக்கு ஓ சாரி குழப்பறேன் நெகட்டிவ் வேல்யூல கிடைச்சிருக்கு தட் மீன்ஸ் லெஸ் தென் 0 வா இருக்கு ஓகேவா லெஸ் தென் 0 வா இருந்தா இது வந்து கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது சரியா சோ எக்ஸிஸ்ட் ஆகாத போது இதுக்கு வந்து ரியல் ரூட்ஸ் கிடையாது அப்படினா எழுதி முடிச்சிரணும் ஓகேவா does not exist therefore no real roots அப்படினு எழுதி முடிச்சிரலாம் சரியா பாயிண்ட் புரிஞ்சதா உங்களுக்கு
ஓகே ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக போட்டுடலாம். நமக்கு வந்து ரூட்ஸ் ஃபைன் பண்ணுறது மட்டும், என்ன ஃபார்மேட் அவங்க கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லுவாங்க, ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ எதுவுமே கொடுக்காமல் ரூட்ஸை ஃபைன் பண்ணுங்கன்னா நம்மளோட சாய்ஸ். ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் போடலாம். ஆனால் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார்முலான்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஓகே, இல்லை நெக்ஸ்ட் சம்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.